தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா வைரஸ் தொற்று வீரியம் எடுத்து பரவி வரும் நிலையில் தற்போது விதிக்கப்பட்டுள்ள முழு ஊரடங்கு கட்டுப்பாடுகள் மேலும் ஒரு வாரம் நீட்டிக்கப்பட்டு ஜூன் 7 தேதி வரை அமலில் இருக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்த ஊரடங்கின்போது மருத்துவ சேவை, பால் விநியோகம், குடிநீர் விநியோகம், செய்தித்தாள் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஜூன் 7 தேதி காலை 6 மணி வரை தொடரும் இந்த ஊரடங்கின்போது நடமாடும் காய்கறி பழங்கள் விற்பனை வழக்கம்போல் இயங்கும் எனவும் ஆன்லைன் தொலைபேசி மூலம் வாடிக்கையாளர்கள் கோரும் பொருட்களை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வீட்டுக்கே சென்று வழங்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குடியிருப்பு பகுதிகளில் தள்ளுவண்டி மூலம் பொருட்களை விற்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 13 மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வரும் ஜூன் மாதம் முதல் வழங்கப்படும் எனவும் அரசு தெரிவித்துள்ளது.